சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரர் நினைவு தபால் தலை வெளியீட்டு விழா இன்று நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒண்டி வீரரின் நினைவு தபால் தலையை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டார். ரவி அவர்களிடம் வழங்க பெற்றுக்கொண்ட ஆளுநர் அவர்கள் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த தபால் தலையை வெளியிடுகிறார். On this happy occasion, a commemorative postage stamp on ஒண்டி தலை வழங்கப்படுகிறது. Postage stamps are given to all the dignitaries on the dais. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் நாட்டின் விடுதலைக்கு பெரும் பங்கு ஆற்றியுள்ளதாக கூறியுள்ளார். This bhumi has given so many freedom fighters, so many warriors, so many brave men and women who fought at the battlefield, and those who fought the British through their pen, through their poetry, through their writing, through their campaigns. Names are endless. We remember today Thiru Ondi Veeran, there are many others. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், 1857 ஆண்டிற்கு முன்னதாகவே ஒண்டி வீரர் தமிழகத்தில் முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்தியுள்ளதாக கூறினார். வரலாறை படிக்க 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 இத்தகைய வீரர்களின் வாழ்ந்த மாநிலத்தில் மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். காசியை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஒவ்வொரு மண்ணிலும் சிவலிங்கம் இருக்கிறது என்று. நெல்லையை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மண்ணிலும் வீரம் விளைந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அது நெல்லை, தூத்துக்குடி, நம் எல்லா மாவட்டங்களாக இருக்கட்டும். சொல்ல போனால் 1857 முதல் சுதந்திர போர் என்று சொல்கிறார்கள். இல்லை, 1775 இங்கே ஒண்டி வீரன் கொடுத்த இந்த சவால் தான் முதல் சுதந்திர போர் என்பதை வரலாறு எழுத இருக்கிறது. அந்த வரலாறு எழுதுவதற்காகத்தான் இந்த தபால் தலை வெளியிட இருக்கிறது. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன், சுதந்திர போராட்டத்தில் நெல்லை மாவட்டம் பெரும் பங்கு அளித்துள்ளதாக கூறினார். அவர்களை அடையாளம் காண வேண்டும், குறிப்பாக அன்சங் ஹீரோ என்று சொல்லக்கூடிய முகமறியாத பாப்புலர் இல்லாத வீரர்களை, தலைவர்களை, அவர்களுடைய தியாகம் போற்றப்பட வேண்டும் என்பது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு லட்சியம். அதன்படி நம்முடைய தமிழகத்திலிருந்து பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போல நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்களுடைய வரலாறை நம்மளுடைய தூர்தர்ஷன் சேனல்ல வாரம் ஒரு நாள் ஒரு வரலாறை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக்கி அழகு சேர்த்திருப்பது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்ட நினைவு தபால் தலையை தமிழக முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் வி பி துரைசாமி, ஒண்டி வீரரின் வம்சாவளியைச் சேர்ந்த ஆறுமுகம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு மண்டல அஞ்சல் துறை தலைவர் ராஜேந்திரகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.